ஓம் சாய் ராம் ஜெய் சாய்ராம் எல்லாருக்கும் அன்பு குழந்தையே எதுவும் யோசிக்காம இந்த சாயப்பாவோட கைகளை தொட்ட உனக்காகவே என் அன்பு செல்ல குழந்தை உனக்காகவே வரப்போற ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள்ல நீ எதிர்பார்த்த விஷயத்த முடிச்சு தரப்போகிறேன் என் செல்லமே நீ எப்போதும் எதற்கெடுத்தாலும் எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்காம பணிஞ்சு போய்கிட்டே இருக்காம உனக்கான விஷயங்களை நிமிந்த நன்னடையோடும் பார்வையோடும் தெளிவான சிந்தனையோடும் நீயாக போய் யாரையும் வெறுக்கவோ அல்லது யாரையும் கோபமாக பேசுவதோ வேண்டாம் ஆனா யாராவது வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவர்கள் பக்கம் திரும்பி கூட பாக்காதே ஏன் செல்லமே உன்னை கவலைப்படுத்த கூடிய அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியமும் துணிச்சலும் இருக்குன்னா அவன் என்ன செஞ்சாலும் அதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன் கோபப்பட மாட்டேன்னு அதையும் தாண்டி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா அந்த அளவுக்கு உனக்குள்ள தைரியம் இருந்தா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கவலைப்படுவதும் பயப்படுவதும் வருத்தப்படுவதும் சரியாக முறையாக இருக்குமா உன்னுடைய வாழ்க்கை என்பது உன் கைகளுக்குள்ள உன் கட்டுப்பாட்டுக்குள்ளதா இருக்கணுமே தவிர மற்றவர்கள் செய்யும் செயல்களால் நீ கோபப்படுவதோ வருத்தப்படுவதோ இருக்கக்கூடாது என்று சொல்லமே என்ன நடந்தாலும் தைரியமா இரு ஒருபோதும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடவும் வேண்டாம் ஆபத்துகளை விட்டு விலகி ஓடவும் வேண்டாம் என்ன நடந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய எண்ணமும் சிந்தனையும் உனக்குள்ள இருக்கட்டும் ஏன்னா அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்திற்கு மாற்று மருந்து என எதுவுமே இல்லை என்று செல்லமே எல்லாத்தையும் என்னால தைரியமா எதிர்கொண்டு வாழ முடியுங்கிற துணிச்சல் உனக்குள்ள இருந்ததுனா நாளை எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை நீ துரத்தி அடிச்சிடலாம் ஏன்னா மனிதனாக பிறந்து விட்டாலே நிச்சயமா உனக்குள்ள தைரியமும் துணிவும் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும் இந்த கலியுக கால மனிதர்கள் எல்லாருமே விலங்குகளைப் போல எப்போது எப்படி தாக்குவோன்னு தெரியாத அளவுக்கு தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீ கொஞ்சம் கவனத்தோடையும் விழிப்புணர்வோடையும் இருந்தா மட்டும்தான் எல்லாரையும் நீ வெற்றிகரமாக வாழ முடியும் தைரியம் என்கிற ஒற்றை மந்திரம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை பயணத்தை பற்றி நீ பயப்படவும் வேண்டாம் அது உனக்கு பாரமாகவும் தெரியாது அதே நேரத்துல நீ நம்பிக்கையோடும் இருந்தீனா கடல் அளவு வந்தாலும் அதை ஒண்ணுமில்லாத தூசியாக தட்டி தூக்கி விடலாம் பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்பாரு எல்லாமே எப்படி சரியாச்சுன்னு உனக்கே தெரியாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நான் உனக்கா சரி செஞ்சிருவேன் வாழ்க்கையில எப்போதும் நீ எப்படி இருக்கன்றது முக்கியம் கிடையாது ஏதாவது பிரச்சனை வரும்போது நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறத பொறுத்துதானே மன மனதை இருக்கும் தைரியம் என்பது இயற்கையிலேயே வருவதில்லை என் செல்லமே நீ கடந்து வந்த பாதையும் சந்தித்த அவமானங்களும் நீ பெற்ற அனுபவமும் எல்லாமே சேர்ந்து மொத்த வடிவமாகதான் உனக்குள்ள தைரியத்தை உருவாக்கும் அதுதான் உன்னை முழு மனுஷனாகவும் மாத்தும் அதனாலதான் ஏதாவது தவறோ அவமானமோ நடந்து விட்டா ஐயையோன்னு மூளையில முடங்கி போயிடக்கூடாது என்னதான் நடக்குதுன்னு பாக்கலான்னு கொஞ்சம் தைரியமா சிறப்பா சிந்தனை செஞ்சினா எல்லா விஷயங்களையும் ஓ சாயப்பா சரி செஞ்சிடுவேன் நீ நீண்ட நாளா ஒரு விஷயத்தை எனக்கு நல்லபடியா நடத்தி கொடுங்க சாயப்பா எனக்கு இது மட்டும் போதும் வேற எதுவுமே வேணாம் இதை எப்படியாவது நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா நான் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்க மாட்டேன் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு என்னிடம் சொன்னாயலவா அந்த விஷயத்தை தான் இப்போது உன் கைகளில் வெற்றிகரமாக ஒப்படைக்க போகிறேன் இனிமேலும் நீ நினைச்சதெல்லாம் விதையாக போட்டுவை ஒரு வகையில பிரிவு கூட நல்லதுதான் என் செல்லமே பொய்யான உறவுகள் தான் விலகி போவார்களே தவிர உண்மையா பாசம் வச்சிருக்க உறவுகள் எங்க இருந்தாலும் தேடி வரதான் செய்வாங்க உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சரி சரின்னு அனுசரிச்சு சமாளிச்சு சகிச்சுகிட்டு போற அதனால தானே உன் அருமை பெருமை தெரியாம எல்லாரும் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க உனக்கு மதிப்பு மரியாதையும் கூட கொடுக்காம நடக்கிறாங்க கவலைப்படாத அவர்களுக்கு எந்த விதத்தில் எப்படி பதில் சொல்லணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் ஓம் சாய்ராம்